என் தமிழ்ல எப்படி இருக்கோ விக்ரம்? ஓகே. ரொம்ப மோசமா இருக்கு. அம்மா சேங் ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கும் தமிழ். Hey guys, this is Kritika. Welcome back to my channel. Today's video, as the title suggests, is going to be a vlog in Tamil because I get so many requests for it. This is the first video on my channel which is in Tamil, and if you don't speak the language, you can turn on subtitles down below. But from this moment onwards, for the rest of the video, I am going to be speaking in Tamil. இப்போ வீடியோட ஸ்டார்டிங்லயே நான் உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் தர போறேன். ஏன்னா என்னோட தமிழ் அவ்வளவு நல்லா இல்லை. ஸோ நம்ம வீட்டில் வந்து ஹிந்தி பேசுவோம், அண்ட் எனக்கு சுத்தமாக தமிழில் பேச ப்ராக்டிஸே இல்லை. சின்ன வயசுலேயே தமிழ் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு, ஏன்னா நான் தமிழ்நாடுல தான் இருந்தேன் அப்போ. ஆனால் லாஸ்ட் 10 இயர்ஸாக நான் காலேஜ் அண்ட் ஜாப்காக வெளியில இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெல்லியில இருந்தேன், அதுக்கப்புறமா மும்பைல இருந்தேன். இப்போ கொரோனானால நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ என்கிட்ட யார்கிட்டயும் தமிழில் பேச ப்ராக்டிஸே இல்லை சுத்தமாக. ஸோ அதனால என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை. ஆனால் இந்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணுவேன் ஃபுல்லாக தமிழில் பேசுறதுக்கு. ஸோ நான் இப்போ வீட்டில் நம்ம கார்டனில் இருக்கேன், அண்ட் நம்ம வீட் வெள்ளூரில் இருக்கோம். அண்ட் நான் இப்போ உள்ளே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. ஸோ நான் இப்போ என் தாத்தா பாட்டியோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். ஸோ பிரேக்ஃபாஸ்டில் இட்லி இருக்கோ, சாம்பார் சட்னி, சேமியா உப்மா, இதோ என்னது தெரியல இது என்னது பக்கோடி. ஸோ யூஸ்வலி வெறும் 1 ஐட்டம் தான் நான் சாப்பிடுவேன், ஆனால் இன்றைக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ தான் நான் அம்மாவுக்கு சொல்லியிருந்தேன், நான் என் பாட்டியை அம்மா கூப்பிடுவேன், அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் தமிழில் ஃபுல்லாக வீடியோ செய்கிறேன் இன்றைக்கும். அண்ட் அவங்க என்னோட தமிழ் ரொம்ப மோசம், பாதி சரியா தெரிய பேசவே மாட்டாங்க. ஆமா, ஆனா அம்மாவோட தமிழ் ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா பாபா ரெண்டுமே ரொம்ப நல்லா தமிழ் பேசுவாங்க. நாங்க இங்கேயே பறந்து இங்கேயே வளர்ந்துருக்கோம், அதனால தமிழ் ரொம்ப நல்லா வரும் எங்களுக்கு. அண்ட் நீங்க எங்க பிறந்தீங்க? எல்லாருக்கும் காரைக்குடியில பிறந்தேன். கல்யாணம் ஆகி வேலூர் வந்துருக்கேன். வேலூர்ல எவ்வளவு வருஷமா இருந்து தமிழ் ரொம்ப நல்லா இருக்கேன். வெரி கம்ஃபர்டபுளா இருக்கு தமிழ். அண்ட் பாபா, நீங்க உங்க லைஃப் பத்தி சொல்லுங்க. நாங்கள் பிறந்தது ராஜஸ்தானில், ஜோத்பூரில். யூத் டேஸ் எல்லாம் தமிழ்நாடுலாம் மொத்தம், அதுக்கப்புறம் மொத்தம் தமிழ் தமிழ்நாட்டில் தான் இருக்கும். படித்தது கூட தமிழில் படிச்சிருக்கிறேன், அதனால் தமிழ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பேச வரும், படிக்க வரும். பேத்தி வந்து நம்ம எல்லாம் வீடியோ எல்லாம் எடுக்கிறா, நீங்களே பார்த்துருப்பீங்க. இது இது எப்படி வரும்னு தெரியல, பார்த்து ரசிங்க. ஓகே. இன்றைக்கி வந்து யூஸ்வல் ஒர்க் டே மாதிரி தான் இருக்குது. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய வீடியோஸ் கூட எடிட் பண்ணணும். நேற்று வந்து நான் 2 வீடியோஸ் ஃபில்ம் பண்ணேன். ஸோ அதை எடிட் பண்ணணும். அண்ட் நேற்று வந்து என்னோட விரல் கட் ஆயிடுச்சு, ரொம்ப டீப்பாக இருக்குது கட். ஸோ அதனால என்னோட டைப்பிங் ஒர்க், எடிட்டிங் ஒர்க் அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ டைம் வந்து 12:30, அண்ட் ரொம்ப மார்னிங் பிஸியாக இருந்துச்சு, நிறைய ஃபோன் கால்ஸ், ஒர்க் கால்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி இப்போ உட்காந்து நான் இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறேன். நிறைய பேர் கேட்பாங்க நான் என்ன எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன் எடிட்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து ஃபைனல் கட் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். ஆனால் அது வந்து வெறும் ஆப்பிள் சாஃப்ட்வேர். ஸோ வெறும் மேக்புக் அண்ட் ஐமேக்ஸில் தான் அவைலபிள் இருக்கும். அண்ட் நான் ஐபேட் கூட யூஸ் பண்ணுறேன் ஃபார் ஹேண்ட் ட்ரான் அனிமேஷன்ஸ் அதுக்காகலாம். இப்போ வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எக்ஸ்போர்ட் ஆகிட்டப்புறமா நான் லஞ்ச் பிரேக் எடுக்க போகிறேன். ஸோ நான் இப்போ என் ஃபேமிலியோட லஞ்ச் சாப்பிட்றேன். என் தம்பி விக்ரம், மம்மி, அம்மா அம்மா அண்ட் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஏன்னா நான் அம்மாவை, நான் என் பாட்டி அம்மா கூப்பிடுவேன், அம்மாவை மம்மி கூப்பிடுவேன். ஸோ மம்மி, அம்மா, பாட்டி, அப்பா ஆல்ரெடி சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ லஞ்ச் சாப்பிட்றோம். சாம்பார் சாதம், அப்பளம், பொரியல் and mango. விக்ரம், நீ லஞ்ச்ல என்ன சாப்பிடுற? இது வந்து தக்காளி பாட் குழம்பு, அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் அப்பளம். நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சாம்பார் சாதம் கொஞ்சம், தக்காளி பாட் குழம்பு சாதம் கொஞ்சம்,
தேங்காய் சாதம் கூட சாப்பிட்டேன். இன்னைக்கு ரொம்ப நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. லாஸ்ட் ஃபியூ டேஸோட லெஃப்ட் ஓவர் கூட இருக்கு. லாஸ்ட் ஃபியூ டேஸ் இருக்கு நைட். என் தமிழ் எப்படி இருக்கு விக்ரம்? ஓகே. ரொம்ப மோசமா இருக்கு. அம்மா சேங் ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு தமிழ். என் மம்மியோட தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ. நீங்க ஏதோ பேசுங்க தமிழ்ல. கிக்கியோட நல்லா இருக்கேன் எங்க தமிழ் இப்ப. என் தமிழ் கிக்கியோட நல்லா இருக்குது இப்ப. சோ ஐ திங்க் நம்ம ஃபேமிலில அம்மா பாபா அப்பா அண்ட் விக்ரமோட தமிழ் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா மம்மி, அதுக்கப்புறமா நான் தான் லாஸ்ட். இப்போ சின்ன வயசுல தமிழ் பெட்டராக இருந்துச்சு, ஆனால் இப்போ மம்மி ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி பெட்டர் ஆயிட்டாங்க தமிழ்ல. விக்ரமும் நானும் சும்மா வெளியில டிரைவ்காக போறோம். இந்த வாரம் லாக்டவுன் ரூல்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ 5 o'clock வரைக்கும் வெளியில போகலாம். ஸோ சும்மா சேஞ்ச்காக நம்ம வெளியில டிரைவ்காக போறோம் இப்போ. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவராக நான் வந்து என்னோடய வூண்டு ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸிங் வந்து வூண்டோட ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் கொஞ்சம் ப்ளீடிங் ஆகுது. ஸோ நான் ஓப்பனாக வச்சுருக்கேன். இப்போ எனக்கு கொஞ்சம் பெண்டிங் எடிட்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ சீக்கிரமாக அது முடிச்சுட்டு அப்புறமா நான் ஈவினிங் கொஞ்சம் பிரேக் எடுக்க போகிறேன். விக்ரம் வந்து இன்னைக்கு டின்னர் செய்றான். அண்ட் அந்த டிஷ் வந்து நான் தான், ஆக்சுவலி ஏதோ ஸ்பெஷல் இல்லை, நான் தான் யூஸ்வலி செய்வேன். ஸோ நான் விக்ரம்க்கு சொல்லி தரேன் எப்படி செய்யணும். ஸோ விக்ரமை பார்த்து நான் கூட எனக்காக சேம் டிஷ் செய்கிறேன். ஸோ விக்ரம் எனக்காக பன்னீர் கட் பண்ணுறான். ஏன்னா என் ஃபிங்கரில் இன்ஜுரி இருக்கும். இன்ஜுரி அடிபட்டுருக்கும் கையில். ஸோ இந்த டிஷ் எதுவும் ஸ்பெஷலாக டிஷ் இல்லை, வெறும் சாட்டேட் பன்னீர்தான். ஆனால் அதில் நான் நிறைய ஸ்பைசஸ் அண்ட் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பீட்ஸா மிக்ஸ் போட போகிறேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஆரிகானோ மிக்ஸ் பண்ண போறேன். கார்லிக் சால்ட் அண்ட் கொஞ்சம் சில்லி பவுடர். சோ டின்னர் ரெடி. நான் வெறும் இதான் சாப்பிட போறேன். இது ஆக்சுவலி பாக்குறதுக்கு ரொம்ப பிளெயினா இருக்கு. ஆனா எனக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். ட்ரை மை பேட்ச். ஸோ டிசர்ட்டில் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். அப்பா கூட இங்கே இருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் வீடியோவில் சொன்னேன் அப்பாவோட தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் ஏதோ ரெண்டு லைன் தமிழில் சொல்லுங்க வீடியோக்கு. நல்லா இருக்கு ஐஸ்கிரீம். நீங்கள் சாப்பிட்டீங்களா ஐஸ்கிரீம்? டெய்லி நைட் நான் ரொம்ப எலாபரேட்டாக ஸ்கின் கேர் ருட்டீன் ஃபாலோ பண்ணுறேன். நான் என் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என் ஸ்கின் கேர் ருட்டீன் பற்றி. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அது பார்க்கலாம். நான் இப்போ என் டெய்லி நைட் ஸ்கின் கேர் ருட்டீன் பண்ணுறேன். ஸோ இப்போ டைம் 11:30 ஆகுது. அண்ட் யூஸ்வலி நான் தூங்க முன்னாடி நைட்டில் ஹாஃப் அன் ஹவர் இல்லை 1 hour புக் படிப்பேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு சுத்தமாக மூட் இல்லை புக் படிக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஒரு எபிசோட் டிவி ஷோ பார்த்து தூங்க போகிறேன். இந்த வீடியோ வந்து நான் நிஜமாக சொன்னால் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு எனக்கு செய்கிறதுக்கு. ஏன்னா
தமிழ் எனக்கு பேச ப்ராக்டிஸே இல்லை, யார்கிட்டயும் பேசுறது இல்லைனா. ஆனால் ஏன்னா நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, நான் ட்ரை பண்ணேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு. இந்த வீடியோவில் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனலுக்கு, இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோ பண்ணுங்க, நாங்கள் கூட ஆக்டிவாக இருக்கேன். அண்ட் யா, கமெண்ட் பண்ணி சொல்லுங்க எப்படி உனக்கு பிடிச்சிச்சு இந்த வீடியோ. அண்ட் நான் இப்போ போய் தூங்க போகிறேன். ஸோ சி யூ நெக்ஸ்ட் டைம், பாய். இப்போதான் கொஞ்ச நேரம் முன்னே நான் எஞ்சிட்டேன். ஒரு வயசு இந்த வீக் வெள்ளூர்ல லாக்டவுன் கொஞ்சம் லிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ கே பண்ணா இந்த வாரம், இந்த வாரம் என் மம்மி வந்து இங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என் மம்மி வந்து இப்போ இப்போ